சனியின் பார்வை என்பது கடுமையான பாவத்துவம் சனியின் தொடர்பு என்பது கடுமையான பாவத்துவம் ஐயா தொடர்புன்றது என்ன உடனே சனியின் நட்சத்திரத்துல இருக்கிறான்னு வந்துராதிங்க நட்சத்திரங்களுக்குள் எதுவுமே இல்லை காலம் காலமாக தவறாக ஜோதிடம் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன் சாரத்துல தான் இருக்கு இல்ல இல்ல காரகம் ஆதிபத்தியம் அந்த காரக ஆதிபத்தியத்தின் சுபத்துவ பாவத்துவங்கள்ல தான் பலங்கள் ஒளிஞ்சிருக்கு நட்சத்திரங்களுக்குள்ள இல்லை நட்சத்திரங்களுக்கென்று சுபத்துவமோ பாவத்துவமோ இல்லை சனியின் நட்சத்திரத்தில் இருப்பதால் ஒரு கிரகம் பாவத்துவமா இல்லை சனியின் நட்சத்திரத்தில் இருப்பதால் என்ன நடக்கம் அந்த சனி என்ன ஆதிபத்தியத்திற்குரியவரோ அந்த ஆதிபத்திய அமைப்புகள் அதுவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அதுவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கும் அந்த நிலையை கூட ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் ஆதிபத்திய காரகத்துவங்களை சனி பாபத்துவப்படுத்தி விட்டாரே எனில் எப்படி பாபத்துவப்படுத்துவார் இணைந்து அமர்ந்து பார்த்து இணைந்து அமர்ந்து பார்த்து சனி பார்வையின் சூற்றுமங்கள் அப்படிங்கிறதுல அந்த பாபத்துவத்தை நான் கொண்டு வருவேன் பாபத்துவம் என்பது என்ன முழுமையான பாபத்துவம் என்பது என்ன ஒரு பலனை நடக்க விடாமல் ஒரு ஜாதகத்தின் வலிமையை குறைக்கும் விதமாக ஒரு நிகழ்வை தடுக்கும் விதமாக செயல்படக்கூடிய முழு முதல் கிரகம் சனி இரண்டாவது முக்கால் கிரகம் செவ்வாய் மூன்றாவது பாபத்துவம் உள்ள மற்ற எல்லா கிரகங்களும் எந்த ஒரு நிலையிலேயும் பாவத்துவத்தை கொடுக்க போக பாவத்துவம் என்பது என்ன சனியின் இருப்பு சனியின் இணைவு சனியின் பார்வை சனியின் இருப்பு என்பது என்ன பனிரெண்டு ராசி வீடுகளில் சனி எங்கே இருந்தாலும் அந்த வீடு பாவத்துவத்தை அடைகிறது சனி அதனால தான் நான் சுருக்கமாக சொன்னேன் சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சனியே இருக்கக்கூடாது முடியாமே வாழ்க்கை என்பதே இரண்டு இரண்டு விதங்கள் இருக்கக்கூடியது இல்லையா ஆக நான் இப்போது சொன்னதைப் போல சனியை பற்றி நம்ம கிளாஸ் நடக்கும்போது இதே தான் சொல்லியிருக்கிறேன் நல்லதுகளையே கொடுக்கக்கூடிய கிரகம் குரு கெட்டதுகளையே கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அப்போ இந்த குரு சனி ராகு கேதுக்களை மற்ற இப்போ அடுத்து ராகு கேதுக்களுக்கு பார்வையில்லை ஆனால் ராகு கேதுக்களுடைய ஒரு தனி சப்ஜெக்ட்டு ஏற்கனவே காரகத்துவங்களை நான் சொல்லியிருந்தாலும் கூட ராகு கேதுக்கள் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறத ராகுவை தனியாகவும் கேதுவை தனியாகவும் நிச்சயமாக க க்ளாஸ் எடுத்து ஆகும் அப்படி அந்த கிளாஸ் எடுத்து தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒட்டுமொத்த அமைப்புகளையும் மாணவர்களாகிய நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு பலன் எடுக்க வரும்போது உங்களுக்கு அந்த ஏன்னா எல்லாருமே சொல்கிறீங்கல்ல ஒரு வீடியோ போட்டோன்னு என்ன சொல்கிறீங்க அப்படி பார்த்த உடனே வீடியோ நீங்கள் பேசும்போது அப்படியே ஜக ஜக கண்டு அப்படியே மண்டையில் அவ்வளவும் புரிகிறது எவ்வளோ ஒரு அபாரமான ஒரு விஞ்ஞானம் எப்படி கால்குலேஷன் அடிப்படையில் இரண்டும் இரண்டும் நான்கு நான்கோடு எட்டை கூட்டினால் பன்னிரண்டு பனிரெண்டோடு ஆறை கழித்தால் ஆறாக வருகிறது என்பது புரிகிறது ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து வைக்கும்போது எங்கே எதை பொருத்தி பார்ப்பது என்பது புரியவில்லையே அப்படிங்கிற நம்மளைக்கு வந்துடுறீங்க இல்லையா இதற்காகத்தான் இந்த அமைப்புகளுக்காகத்தான் சில நிலைகளில் எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற அமைப்புகளுக்கு தான் இந்த சனிப்பார்வை அமைப்புகள் ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்லித்தருகிறேன் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ சனிப்பார்வை சனியின் இருப்பு சனியின் நினைவு இது மூன்றுமே கடுமையான பாவத்துவமாக இருக்கும் பனிரெண்டு வீடுகள்லையும் சனி என்கின்ற கிரகம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத மனசில் முதல்ல தெளிவாக வச்சுக்கணும் அதற்கப்புறம் இந்த பனிரெண்டு வீடுகளில் அவர் தன்னுடைய மூன்று பார்வைகளால் பார்ப்பார் அதை விட ரெண்டாவதாக எந்த கிரகத்தோடையும் சனி சேரக்கூடாது பனிரெண்டு வீடுகள்லையும் சனி இருக்கக்கூடாது ஆனால் இது நடக்குமா நடக்காது ஏதேனும் ஒரு வீட்டில் அவர் இருப்பார் அந்த வீட்டில் அந்த வீட்டின் மூலமாக சனி இருக்கின்ற வீட்டின் மூலமாக அந்த ஜாதகர் தொல்லைகளை அனுபவிக்கப் போகிறார் என்பது அர்த்தம் ஒருவேளை சனி லக்னத்திலேயே இருக்கிறார் லக்னத்தில் இருக்கிறார் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் சனியின் குணங்களை சனியின் தேவையற்றவைகளை இவர் பிரதிபலிப்பவராக இருப்பார் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடம் சர்வநாசம் இவைகள் எல்லாவற்றிற்கும் மறுபடியும் விதிவிலக்குன்னு வந்துடுவேன் சுபத்துவம் என்கின்ற சனி குரு சுக்கர வளர்புறை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருப்பது அப்போ சுபத்துவம் இல்லாத நிலைமையில் இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பு சனி எந்த வீட்டிலும் இருக்கக்கூடாது இரண்டாவது சனி யாரோடும் சேரக்கூடாது சனி யாரோடும் சேராமல் இருக்கக்கூடிய ஜாதகன் கொடுத்து வைத்தவன் ஆனால் இயல்பில் அப்படி நடந்துடுறதில்லை வருடத்திற்கு ஒரு முறை பத்து மாதத்திற்கு ஒரு முறை புதன் பதினோரு பதினோ பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு முறை சுக்கரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சந்திரன் சேர்ந்து தானே ஆகணும் சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் சனி இரண்டரை வருஷங்களாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்போ அந்த சனியை சுற்றி 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 கிரகங்கள் வரும்பொழுது ஏதேனும் ஒரு நிலையில அங்கே தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையில சனி தேடி போகவில்லை என்றாலும் கூட வேகமாக சுற்றுகின்ற இயல்பான கிரகங்கள் சனியை தேடி போய் சனியிடம் மாட்டி கொண்டிருக்கின்ற நிலைமையில சனியோடு இணைந்திருக்கும் பொழுது அங்கே பாவத்துவம் அதை போலவே அடுத்த நிலையாக சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்குறேன் சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் இருக்கின்றன இந்த மூன்று ஏழு பத்து பார்வைகளில் ஏழாம் பார்வை சர்வ நிச்சயமாக சர்வ நாசம் என்கின்ற ஒரு அமைப்பை கொண்டதாகவும் ஐம்பது சதவிகிதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித கெடுதல் பார்வைகளை மூன்றாம் பார்வை தருகின்றதாகவும் எழுபத்தி ஐந்து சதவிகித அளவிற்கு பத்தாம் பார்வை இதை வந்து ஒரு இதை கூட ஜிக்சாக்காக தான் சொல்லணும் சனியின் பார்வையுடைய அமைப்பு சனியின் முழு பாவத்துவம் சுபத்துவம் கடந்தது சனியின் பார்வைகளில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் சனி பார்வை எந்த நிலையிலும் சர்வநாசம்தான் தனிப்பட்ட நிலையில் ஒரு இயல்பான சனியின் அமைப்பு சனி உச்சனாகி பார்க்கிறார் சனி ஆட்சியாகி மூலத்திரிகோணமாகி உச்சனாகி துலாத்திலிருந்து பார்ப்பார் மூலத்திரிகோண வகையில் இந்த இப்போ இப்போ சொல்லப்போகிற சில விஷயங்கள் மிக நுணுக்கமான விஷயங்கள் ஆட்சியாக அவர் மகரத்தில் இருப்பார் மூலத்திரிகோண அமைப்பில் அவர் வந்து கும்பத்தில் இருப்பார் கண்ணியில் வந்து அவர் வந்து இது துலாத்தில் அவர் உச்ச நிலையில் இருப்பார் இந்த மூன்று நிலைகளில் இருக்கக்கூடிய சனியின் பார்வைகளில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை கடுமையான கெடுபலனை தருகின்ற சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கெடுக்கக்கூடிய பலனாக இருக்கும் சனியின் பார்வைகளில் மூன்று விஷ விஷயங்கள் இருக்கின்றன ஸ்தான பலத்தை பெற்றிருக்கின்ற சனி மூன்று நிலைகளில் அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இதில் அவர் மிகவும் நிதானமான கொடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சர ராசி அல்லாத ஸ்திர வீடான கும்பத்திலிருந்து அவர் பார்க்கின்ற நிலைமை கர்ண கடூரமான நிலைமை கும்பத்திலிருந்து அந்த சனி மேஷத்தை பார்ப்பார் விருச்சிகத்தை பார்ப்பார் மேஷம் விருச்சிகத்தை பார்ப்பார் சிம்மத்தை பார்ப்பார் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் இந்த தன்னுடைய இரண்டு பார்வையாலும் அவர் அங்கே செவ்வாய் செவ்வாய்ங்கிறவர் யார் தைரியம் வீரியம் அதிகாரம் சனி பாருங்கள் அடிமை பய வேலைக்காரன் ஜோதிடம் எவ்வளவு நுணுக்கமானது என்று பாருங்கள் சனி சனி வலுத்தவன் அடிமையாக இருப்பதற்கே பிறந்தவன் அடிமையாக இருப்பதற்கு ஆசைப்படுபவன் சூரியன் வலுத்தவன் முதலாளியாக இருப்பதற்கு வேலை வாங்குவதற்காகவே பிறந்தவன் வேலை வாங்குவதற்கு ஆசைப்படுபவன் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய முதல் நிலை கிரகங்கள் இரண்டு ஒன்று முதல் நிலை கிரகமான சூரியன் இரண்டாவது முதல் நிலை கிரகமான இரண்டாம் நிலை கிரகமான செவ்வாய் சனி இருக்கவே கூடாத இடம் உச்சம்ன்றது ஏன் அப்படின்னு சொல்கிறன்னா உச்சம் இருக்கவே கூடாத இடம் மூலத்திரிக்கணும் இரண்டாவதாக மகரத்தில் இருக்கலாம் மூன்றாவதாக அவர் துலாத்தில் இருக்கலாம் இதில் உள்ள ரகசியம் நுணுக்கம் என்ன சிர வீடு சரவீடுகள் மேன்மையானவை அவர் ஒரு சர வீட்டில் ஆட்சி அடைகிறார் ஒரு சரவீட்டில் உச்சத்தை அடைகிறார் ஒரு சரவீட்டில் ஆட்சி அடைகிறார் ஒரு சர வீட்டில் உச்சத்தை அடைகிறார் ஆட்சி அடைகிற சரவீடு அவருடைய சொந்த வீடு ஆனால் உச்சத்தை அடைகிறது இரண்டாம் நிலை உயர்நிலை சுபத்துவமான சுக்கரனுடைய வீடு ஆக எந்த விதத்திலும் சனி கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது கும்பத்தில் அந்த கும்பத்திலிருந்து மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளாக அவர் பார்க்கும் பொழுது அவருடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற விதமாக ஆளுமை திறம் கொண்ட இரண்டு கிரகங்களின் மூன்று வீடுகளை சர்வநாசப்படுத்துவார் சனியின் பார்வை சுற்றுமங்கள் சிம்மத்தை பார்த்து உங்களுடைய அதிகார எண்ணங்களை தவிடுபுடியாக்குவார் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் மேஷத்தையும் பத்தாம் பார்வையால் விருச்சிகத்தையும் பார்த்து செவ்வாயின் இரண்டாம் நிலை அதிகார கிரகமான முதல் நிலை அதிகார கிரகம் சூரியன் தலைவன் அரசன் இரண்டாம் நிலை அதிகார கிரகம் செவ்வாய் தளபதி தலைவன் இடுகின்ற கட்டளையை அப்படியே கண்மூடித்தனமாக நிறைவேற்றி தரக்கூடிய கிரகம் கண்மூடித்தனமாக நிறைவேற்றி தரக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆளுமை தன்மையை தன்னுடைய கருணீல பார்வையால் தன்னுடைய நெகட்டிவான பார்வையால் பார்த்து கெடுக்கக்கூடியவர் சனி பாயிண்ட் லேசாக வருதா ஜோதிடம் எப்படி ஒரு விஞ்ஞானம்னு புரியுதா இருக்கவே கூடாத இடம் மூலத்திரிகோணம் தான் அதனால்தான் நான் கும்பல கணக்காரர்களே அடிக்கடி வேடிக்கையான வேடிக்கையாக சொல்லுவேன் ஏன் சரி இருக்கவே கூடாத இடத்துக்கு என்ன விஞ்ஞான ரீதியாக நான் காரணம் சொல்லியா நீ பாட்டில் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போகிறேன் இருக்கவே கூடாத இடம் என்று எப்படி நிறு எப்படி முடிவு செய்கிறாய் முதல்ல ராசி வீடுகளில் ராசி வீடுகள் எப்படி உருவாகின அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது மீனம் கடைசி வீடு அல்ல கும்பமே கடைசி வீடு அப்படின்றத ஒரு இது போட்டு கொடுத்தோமா ராசி வீடுகள் எப்படி உருவாயின அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா அதில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா சூரியனை அங்கே சூரியனிலிருந்து கடைசி கிரகம் ஒரு நிலையில் அதனுடைய ஒளி தாக்கத்தை ஒரு அளவிற்கு கிரக பரிமாலயன் ஒன்று என்று காளிதாசர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒளி மங்கிய கிரகம் சனிதான் அந்த சனியுடைய கடைசி வீடு கும்பந்தேன் மீனம்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துடும் குருவின் வீடாக வந்துடும் ஆக சூரிய ஒளி கடைசியாக ஆத்ம ஒளி கடைசியாக சென்றடையக்கூடிய உயிர் வாழ வைக்கின்ற உயிர்கள் வாழ்ந்திருக்கின்ற உயிர் பிறப்பிற்கு காரணமான இந்த பூமியின் அமைப்பில் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய நல்ல ஒளியை பெற முடியாத தூரத்தில் இருக்கிறது துலாம் இதுதான் தான் அந்த கும்பத்தில் இருக்கின்ற சனிதான் கடுமையான கர்ண கடூரமான கொடுமையான பார்வை அமைப்புகளை கொண்டவர் ஆக கும்பத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கும்பத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கடுமையான கெடுவலங்களை தருவார் தன்னுடைய பார்வையின் அடிப்படையிலும் அடிமை புத்தியுள்ள அடிமையாகவே இருப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அடிமையாக இருப்பவனுக்கே உரிய தாழ்வு மனப்பான்மைகளோடு கொண்டிருக்கின்ற சனி அடிமன்றவன் யார் தாழ்வு மனப்பான்மை கொண்டவன் என்னால் முடியாது நான் வேலை தான் செய்வேன் இந்த ஆள் சொல்றதை கேட்டுட்டு ஏதோ சம்பளத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த எண்ணங்களை யார் கொடுப்பார் சனி கொடுப்பார் தாழ்வு மனப்பான்மையை யார் கொடுப்பார் சனி கொடுப்பார் அதிலும் முதன்மையான எண்ணங்களை யார் கொடுப்பார் கும்ப சனி கொடுப்பார் சுபத்துவம் இல்லாத இயல்பான மூலத்திரிகோண வலுவில் இருக்கக்கூடிய கும்ப சனி இது போன்ற எண்ணங்களை தான் எங்கே இருக்கிறாரோ அது எந்த வீடோ அதனுடைய அடிப்படையில் இயல்பான வீடு லக்கணம் அல்லது அது ராசி சந்திரனும் சனியும் அங்கே சேர்ந்து விட்டார்கள் சர்வ இந்த பலன் நூறு சதவீதமாக இருக்கும் இந்த இருக்கலாம் மேபி வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கிளாஸில் இடமே கிடையாது நம்முடைய மாணவர்கள் இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது என்னுடைய மாணவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வரவே கூடாது ப்ரடிக்ஷனில் இதுதான் தான் அப்படின்னு வரணும் அதான் உண்மை ஐயா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க நீங்கள் இப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லவே இல்லை ஜோதிடம் ஒரு சூடோ சயின்ஸாக கிடையவே கிடையாது ஆக கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியை பிரதிபலிக்க முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தன்னுடைய வான்கோள பாதையில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மூலத்திரிகோண அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தன்னுடைய கெடுதலான கடு கருணீல கதிர்களை கடுமையான அள அளவிற்கு பூமிக்கு மாற்றிவிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கும்ப சனியின் பார்வை மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் ஆளுமை திறன் மிக்க சூரியனுடைய வீட்டையும் செவ்வாயின் வீட்டையும் பாதிக்கின்ற காரணத்தினால்தான் அங்கே சனியை அடிமை கிரகம் என்று சொல்லுகிறோம் ஆக கும்பத்தில் சனி இருந்தால் இதற்கு விதிவிலக்கு சுபத்துவம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சரராசிகளில் எப்பவுமே ஒரு மேம்பட்ட தன்மை உண்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நான்கு கேந்திரங்கள் காலபுருஷனுடைய நான்கு கேந்திரங்கள் மிக வலிமையானவை காலபுருஷனுடைய நான்கு கேந்திரங்கள் ஒரு வீட்டிற்கு எப்படி நான்கு தூண்கள் இருக்கிறதோ அதை போல இதெல்லாம் முன்னாடியே சொன்னதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டு தான் வந் அப்ப அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் இதை பொருத்தி 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 பார்க்கும்போது தான் மனசுல அப்படியே பதியும் ஏன் இருந்தாலும் ஏன் இப்படி சொல்றாரு எனக்கு பதியலை பதிஞ்சு ஆகணும் சில நேரங்களில் வகுப்பு இழுக்கிற மாதிரியும் இருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த இடத்தில் எது தேவையோ அந்த இடத்தில் அழுத்து சொல்வது என்னுடைய பாணி இன்றைக்கு சனியின் அமைப்புகள் அப்போ திருப்பி ஒரு சின்ன ரிப்பீட்டு வர தான் செய்யும் இந்த இடத்துலையே கிளாஸில் ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறேன் எழுத்தாளாக எழுதியிருப்பேன் அதாவது எழுத்தாள ஆதிபத்திய ரீதியில் என்ன எழுதியிருப்பேன்னா சிம்ம லக்கணத்திற்கு ஏன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடக லக்கணத்திற்கு ஏன் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பாதிக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அங்கே ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜாதகனுடைய தாய் தந்தை ஜாதகன் இதை பாதிப்பதால் தான் பா இதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த பார்வையின் சுற்றுமங்கில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் பார்வையின் சுற்றுமங்கள் அமைப்பில் நிறைய விஷயங்களை உங்கள் ஜாதகமோ யோக ஜாதகமா அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கிறேன் அதை படித்து பாருங்க அதாவது ஏழாம் இடத்திலிருந்து கடக சிம்மத்தை பார்க்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளால் ஒரு ஜாதகனுடைய நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் லக்னத்தையும் பார்த்து பாதிப்பார் ஒரு ஜாதகனுடைய வர காரணமான உயிர் உறவுகளான அம்மா அப்பாவையும் அவனையும் பாதிக்கிற பாவி கிரகம் இது அதனாலதான் கடுமையான கிரகம் ஆக இப்ப நான் சொன்ன மாதிரி கும்பசனி கடுமையான மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளால் இந்த அமைப்பை கெடுக்கும்போது போது அவர் சுபத்துவம் இல்லாத இருக்கின்ற நிலமையில ஜாதகருடைய ஆளுமை தன்மையும் அதிகாரத்தன்மையும் பாதிப்பார் இந்த இடத்த நீங்கள் அப்படியே மைண்டில் ஒரு இடத்துல செட் பண்ணியே வச்சுக்கணும் இரண்டாவதாக இரண்டாவதாக வரக்கூடிய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார அனுபவிக்கும் தன்மைகளை பாதிப்பார் முதல்ல ஒரு மனிதனுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அதிகாரம் எங்கே செல்லுபடியாகாது அவனுடைய தன்னம்பிக்கையை சிதைப்பது இதானங்க பாயிண்ட் உங்களுடைய தன்னம்பிக்கையை சிதைச்சிட்டா நீங்கள் உயர்வு மனப்பான்மை கொண்டவராக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக ஆகிவிடுகிறீர்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லையெனில் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது இங்கே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அதிகார கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு கிரகங்களின் மிக முக்கிய மூன்று வீடுகளை பார்த்து சிம்மத்தையும் விருச்சிகத்தையும் மேஷத்தையும் பார்த்து கெடுப்பதைப் போலவே அடுத்து சற்று வலு குறைந்த பாவத்துவ வலு குறைந்த சனி அடுத்து சற்று பாவத்துவ வலு குறைந்த சனி அடுத்து சற்று குறைந்த பாவத்துவ வலுப்பற்ற சனி ஏன் பாவத்துவ வலு குறைந்த சனின்னு சொல்றேன் அது சரவீடு சரவீடுகள் மேன்மையானவை காலபுருஷனுக்கு நான்கு ஏழு பத்து ஒன்றில் இருக்கக்கூடிய வீடுகள் ஆக மகரத்தில் இருக்கின்ற சனி எண்பது சதவிகிதம் பாவத்துவம் அடைந்தவர் அந்த எண்பது சதவிகித பாபத்துவமடைந்த சனி என்ன செய்கிறார் ஒரு மனிதனுக்கு ஒளி கிரகங்கள் அதிகாரமுள்ளவைகள் அடு இதாக இருக்கணும் சொல்கிறேன் இல்லையா பூரண முதல் ஒளி கிரகம் எது பூரண முதல் ஒளி கிரகம் எது சூரியன் பூரண இரண்டாம் நிலை பூமிக்கு தரக்கூடிய ஒளி கிரகம் பூமிக்கு த எல்லாத்துக்கும் ஒளி கிரகம் சூரியன் பூமி உள்பட பூமிக்கு தேவைப்படுகின்ற ஒளியை மட்டும் கொடுக்கக்கூடிய கிரகம் எது சந்திரன் அம்மா யாரு சந்திரன் அப்பா யார் சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அப்பாவை மூலவனை ஒளியை சிவனை செம்பொருளை உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியவனை பாதிக்கிறார் என்றால் அங்கே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி தாயை அம்மாவை பூமிக்கு மட்டும் ஒளி தரக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களை மட்டும் காக்கக்கூடிய நமக்கு நம்ம முக்கியம் அந்த சந்திரனை பாதிப்பார் எப்படி அதிகாரத்தையும் தன்மையும் கும்பத்தில் உக்காந்து பார்க்குறாரோ ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை அதிகாரமோ ஆளுமை தான் பூமியில் பிறந்ததே ஒரு மனுஷன் ஆளுமையோடு இருப்பதற்காக இந்த ஆளுமையும் அதிகாரத்தனமும் உங்களுக்கு இயல்பாக வந்துவிட்டாலே பிற பிற விஷயங்கள் உங்களை வந்து சேர்ந்து விடுகின்றன அதிகாரம் உங்களுக்கு உங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகிறது என்றால் அடித்தவர்கள் உங்களுக்கு அடிபணிகிறார்கள் என்று அர்த்தம் அவனை அடித்து கொண்டு வா அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற காசை அடித்து கொண்டு வானா செவ்வாய் கொண்டு வந்து கொடுத்துடுவார்ல சூரியன் செவ்வாயை கட்டளை எடுகிறார் கொள்ளையிட்டு கொண்டு வா அப்படின்னா கொள்ளையிட்டு கொண்டு வந்துடுவார் பணம் உங்களிடம் பொருள் வந்து உங்களிடம் சேர்ந்துவிடும் செவ்வாய் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட செவ்வாய் அதிகாரம் செய்ய முடியாத ஒரே கிரகம் சூரியன் மற்ற அவ்வளவு கிரகத்தையும் செவ்வாய் அதிகாரம் பண்ணுவார் எல்லாருக்கும் அடிபணியக்கூடிய கிரகம் சனி வேலை அடிபணி ஒருத்தருக்கு மட்டும் அடிபணியக்கூடியவர் செவ்வாய் ஒருத்தரை மட்டும் வேலை வாங்க முடியாதவர் செவ்வாய் அது சூரியனை சூரியன் இடுகின்ற கட்டளைக்கு மட்டும் அவர் அடிபணிவார் மற்ற எல்லாரையும் செவ்வாய் வேலை வாங்குவார் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்கள் இந்த இந்த அமைப்புகளை அப்படியே பார்த்துக்கிட்டா தான் பார்வையின் அமைப்புகளில் ஏன் எப்படி எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டன இதைத்தான் நான் கிரகங்களை உறவுகள் இதாக புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன்